ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவு சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். முடிந்தால் இதை அகில இந்திய அளவிலும் நாம் விரிவுபடுத்த வேண்டும். ஒரு 2 ஆண்டு கால செயல்திட்டமாக அல்லது 2.5 ஆண்டு கால செயல்திட்டமாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அறிவிப்பு செய்து இதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாள் என்னும் பெயரில் ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகிறோம். கொரோனாவுக்கு முன்பு ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளில் பனை விதைகளை ஊன்றுவோம் என்கிற ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்தோம். வீடுகளில் நம்முடைய பின்புறம் அமைந்துள்ள தோட்டப்பகுதிகளில், கிராமப்புறத்து ஏரிக்கரை ஓரங்களில், குளத்துக்கரை ஓரங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அரசு புறம்போக்கு நிலங்களில் இயக்க தோழர்கள் ஆங்காங்கே பனை விதைகளை ஊன்ற வேண்டும். அதற்காக பனை விதைகளை சேகரிக்க வேண்டும் என்று நான் அறிவிப்பு செய்து நானே பனை விதைகளை சேகரிக்கிற பணியில் கொட்டுகிற மழையில் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான விதைகளை வேளச்சேரியிலேயே திரட்டிவிட்டோம், சேகரித்து விட்டோம். ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் அதை நடத்தி காட்டினோம். லட்சக்கணக்கான பனை விதைகளை ஊன்றியதற்காக நமக்கு கின்னஸ் ரெக்கார்ட் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அப்படி நம்முடைய பிறந்த நாளை வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்கிற பெயரிலே கேக் வெட்டுவது அல்லது வெடி வெடிப்பது பொதுமக்களுக்கு உணவு உடை வழங்குவது என்கிற நிலையில் மட்டும் இல்லாமல் இதை ஒரு கருத்தியல் களமாக மாற்ற வேண்டும் அல்லது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்திட்டம் வரையறுத்து செயற்பாட்டு களமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதை செய்து காட்டினோம். ஆக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம் கருப்பொருள், தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள் அறிவிப்பது சிறந்தது என்கிற அடிப்படையில் தான் அவ்வாறு நாம் முன்னெடுத்தோம். ஆகவே இந்த ஆண்டு, போன ஆண்டு கொரோனா என்பதால் நாம் ஆகஸ்ட் 17 கொண்டாடவில்லை, தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடவில்லை. என்னுடைய தமக்கை வான்மதி அவர்களும் கொரோனாவுக்கு பலியான நிலையில் நமது கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் காலமான ஒரு சூழலில் நாம் ஆகஸ்ட் 17 கொண்டாடவில்லை. இந்த ஆண்டும் அப்படி கொண்டாட வேண்டாம் என்கிற ஒரு சோர்வு நிலையில் நான் இருந்தேன். ஆனால் நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், குறிப்பாக தோழர் உஞ்சையரசன், தம்பி பாவரசு போன்ற முதன்மை செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், ஏதேனும் ஒரு வழிகாட்டுதலை நாம் தர வேண்டும். பிறந்த நாளை நாம் விமரிசையாக கொண்டாடாவிட்டாலும் கூட கொண்டாட விரும்புகிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தர வேண்டும். எளிமையாக கொண்டாடுவோம், ஆனாலும் ஒரு வழிகாட்டுதல் தேவை என்கிற அடிப்படையிலே ஒரு கலந்தாய்வை மேற்கொண்டு அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நான் முன்மொழிந்தேன். இந்த ஆண்டு நம்முடைய செயல் திட்டத்திற்கான கருப்பொருள் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை வலியுறுத்துவோம் என்பதாகும். சமூக நீதி சமூகங்கள் என்கிற சொல்லாடலை முதன் முதலாக அரசியல் களத்தில் கையாளுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆங்கிலத்திலே ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று சொல்வார்கள். ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று சொன்னால் இடஒதுக்கீடு பெறுகிற சமூக பிரிவினர் என்று பொருள். இடஒதுக்கீடு பெறுகிறவர்கள் யார்? இதற்கு முன்பெல்லாம் இடஒதுக்கீடு என்றால் தலித்துகள், பழங்குடிகளை மட்டும்தான் சொல்லுவார்கள், கோட்டாவில் படிச்சுட்டு வந்துட்டான் என்று சொல்வார்கள்.
இவன் கோட்டாவோட வேலைக்கு வந்துட்டான் என்று சொல்வார்கள். ஆக கோட்டா என்கிற ரிசர்வ்டு கேட்டகரி, இடஒதுக்கீடு பெறுகிற ஒரு சமூகம், அகில இந்திய அளவில் நெடுங்காலம் தலித் சமூகமும் பழங்குடி சமூகமும் தான். ஆங்கிலத்திலே ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மைய அரசின் இந்திய ஒன்றிய அரசின் துறைகள் அனைத்திலும் குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நடைமுறையில் இருந்தது. மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பின்னர் சமூக நீதி காவலர் மறைந்த மேனால் பிரதமர் வி பி சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷன் நடைமுறைக்கு வந்த சூழலில் ஓபிசி என்கிற அதர் பேக்வர்ட் கிளாசஸ், எஸ்சி அல்லாத எஸ்டி அல்லாத ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற முன்னேறிய சாதிகள் அல்லாத அல்லது பார்ப்பனர்கள் அல்லாத இதர சமூக பிரிவினரை ஆங்கிலத்தில் ஓபிசி என்று அழைக்கிறோம். அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் ஆர் அதர் பேக்வர்ட் கிளாசஸ், எஸ்சி எஸ்டி அல்ல, எஃப்சி அல்ல, எஃப்சியும் இல்லாத எஸ்சி எஸ்டியும் அல்லாத இதர சமூக பிரிவினரை ஓபிசி என்று அரசு நிர்வாக வசதிக்காக அடையாளப்படுத்துகிறது. நான்கு கேட்டகரிஸ், எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் சமூக ரீதியாக முன்னேறியவர்கள், எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாகி கல்வி வேலைவாய்ப்பு போன்றவை மறுக்கப்பட்டு நலிந்த நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் எஸ்டி எஸ்சி. எஸ்டி தீண்டாமை கொடுமை இல்லாத அதே நேரத்தில் வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினர். அடுத்து இவர்கள் அல்லாத இதர பிரிவினர். நான்கு வகையான சமூக பிரிவினரை அரசு தமது நிர்வாக வசதிக்காக அடையாளப்படுத்தி இருக்கிறது. இந்த நான்கு வகையான சமூக பிரிவினரில் முதன் முதலில் எஸ்சி எஸ்டி என்கிற இரண்டு சமூக பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார அடிப்படையிலும் முன்னேறி இருக்கிறார்கள், சமூக ரீதியாகவும் மேல் சாதி அல்லது உயர்ந்த சாதி என்கிற அங்கீகாரத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற ஒரு முன்னுரிமை அவசியப்படவில்லை. சமூகத்திலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி வஞ்சிக்கப்பட்ட நிலையிலே வறுமையில் உழலக்கூடிய சமூக பிரிவினரை மேம்படுத்த வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையின் அடிப்படையில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஓபிசி சமூகத்தினரின் வாழ்நிலையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கும் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே முன்னேறிய சமூகத்தினரோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கான வலிமை இல்லை, ஆகவே அவர்களுக்கும் சமூகத்தில் பின்தங்கிய ஒரு நிலை இருக்கிறது, கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறது, நிலவுடைமையற்றவர்களாகவும் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையிலே பெரிய இடைவெளி இல்லை. வாழ்க்கை நிலை என்பது கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது.
என்று ஆய்விலே கண்டறிந்த பின்னர் அதற்கென்று நிறுவப்பட்ட அமைக்கப்பெற்ற வி பி மண்டல் என்பவரின் தலைமையிலான ஒரு கமிஷன் ஆணையம் அறிக்கையை தயாரித்து அரசுக்கு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசிடம் அளித்தது. ஆனால் அது நீண்ட நாள் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. 1977 பிறகு காங்கிரசுக்கு மாற்றாக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வி பி சிங் அவர்கள் பிரதமராக முடிந்தது. அப்படி அவர் பிரதமராக இருந்த காலத்தில் அவர் மன்னர் பரம்பரையை சார்ந்தவராக இருந்தாலும் கூட உண்மையில் அவர் ஒரு ராஜ பரம்பரை அரச பரம்பரை குடும்பத்தை சார்ந்தவர். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமையை பெற்றவர். உயர்ந்த சாதி என்கிற அந்தஸ்தை அல்லது தகுதியை பெற்றவர் என்றாலும் கூட அவர் சமூக நீதி பார்வை கொண்டவராக இருந்தார். சமூக நீதி அரசியலை உணர்ந்தவராக இருந்தார். ஆகவே அவர் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வந்தார். அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் பிரதமராக இருந்த காலத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்த கட்சிகளுள் குறிப்பிடத்தகுந்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வாஜ்பாய் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் அல்லாத கட்சிகளின் ஆட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்தார். அதன் அடிப்படையில் வி பி சிங் அவர்கள் பிரதமராவதற்கு பிஜேபியும் ஆதரவு தந்தது. ஆக பிஜேபி ஆதரவோடு அன்றைக்கு பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருந்த வி பி சிங் அவர்கள் துணிந்து மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த முன்வந்தார். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினால் பிஜேபி தனது ஆதரவை விலக்கிக் கொள்ளும், வாபஸ் வாங்கிக் கொள்ளும் என்ற நிலை வெளிப்படையாக தெரிந்தது. பிஜேபியும் அப்படி எச்சரிக்கை விடுத்தது. ஆனாலும் அது குறித்து கவலைப்படவில்லை. என் அரசே போனாலும், பிரதமர் பதவியை நான் இழந்தாலும், ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியே தீருவேன் என்று வி பி சிங் அவர்கள் அன்றைக்கு மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதால் ஓபிசி மக்களுக்கு வேலை வாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தது. சொல்லி வைத்தார் போல் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வி பி சிங் அவர்களுக்கு வழங்கியிருந்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டது. அதனால் வி பி சிங் பிரதமர் பதவியை இழந்தார். ஆட்சி கவிழ்ந்தது. உள்ளபடியே ஓபிசி மக்கள் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும், யாரை போற்ற வேண்டும், யாரை வாழ்த்து வேண்டும்? வி பி சிங் அவர்களையும் அவருக்கு உற்ற துணையாக இருந்த ராம்லாஸ் பாஸ்வான் அவர்களையும் தான். தலித் சமூகத்தை சார்ந்த ராம்லாஸ் பாஸ்வான் அவர்கள் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு அம்பேத்கரிய பார்வை உள்ளவர். அதனால் அவர் இந்த ஓபிசி பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்குவது சரிதான், நியாயம்தான், ஜனநாயகம்தான் என்று புரிந்து கொண்டார். அதனால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கினார். அகில இந்திய அளவில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு தர போகிறோம் என்று வி பி சிங் முடிவெடுத்த போது ஒரே ஒரு தலித் இயக்கம் கூட, அம்பேத்கர் இயக்கம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இது வரலாறு. திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஏன் அம்பேத்கரையும் கடுமையாக விமர்சிக்கிற தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை வழிநடத்தக்கூடிய எந்த தலைவனுக்கும் இந்த வரலாறு தெரியாது. இந்த வரலாறு தெரிந்தாலும் அவர்களுக்கு வரலாறு சொல்லித்தர மாட்டார். வரலாறு சொல்லித்தந்தால் நீ விவரமாகி விடுவாய். நீ விவரமாகிவிட்டால் அவன் தலைவராக இருக்க முடியாது. ஆகவே உன்னை வழிநடத்தக்கூடிய எந்த தலைவனும் இந்த வரலாறை சொல்லித்தர மாட்டான். உண்மையிலேயே ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள், ஓபிசினா வட தமிழ்நாட்டில் வந்து பிசி எம்பிசி சொல்லுவதுதான், ஆந்திராவிலிருந்து வட இந்தியா முழுவதும் ஓபிசி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தான் அந்த ஓபிசியை ரெண்டா பிரித்தார் கலைஞர், பிசி எம்பிசின்னு.
பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட், குறிப்பிடத்தப்பட்டவர்கள், மிகவும் குறிப்பிடத்தப்பட்டவர்கள். ஓபிசி சமூகம் இரண்டாக இடஒதுக்கீட்டு பயனை முழுமையாக பெற வேண்டும் என்கிற ஒரு நல்நோக்கின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் 1989 மீண்டும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்ததும் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது யார், ஏன் கவிழ்த்தார்கள், இது மிக மிக முக்கியமாக ஓபிசி சமூகத்தை சார்ந்த அன்பு இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், அதிமுக, பாமக, மற்ற பல்வேறு கட்சிகள், சாதி அமைப்புகள், மத அமைப்புகள் எல்லாம் பிஜேபி பின்னால் நிற்கின்றன. பிஜேபிக்கு தம் பாதங்களை, அவர்களின் பாதங்களை கைகளை கொண்டு தாங்குகிறார்கள், சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள். இந்த பிஜேபி தான் ஓபிசி சமூகத்தை சார்ந்த, உங்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால் இந்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியது. ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய கட்சி பிஜேபி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இல்லை, அல்லது பாஸ்வான் கட்சி அல்ல, அல்லது மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி அல்ல, அல்லது ராம்தாஸ் அத்வாலே தலைமையிலான கட்சி அல்ல, பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான கட்சி அல்ல. இந்தியாவின் எந்த ஒரு தலித் அமைப்பும் பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒரு பேட்டி கூட கொடுக்கவில்லை, அறிக்கை கூட கொடுக்கவில்லை, வரவேற்றார்கள். விடுதலை சிறுத்தைகளும் வரவேற்கும். நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், யாரை நீங்கள் நண்பர்களாக பார்க்க வேண்டும், யாரை நீங்கள் நட்பு சக்திகளாக பார்க்க வேண்டும், பாரதிய ஜனதாவா, பிசிகாவா? நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள், மல்லாந்து படுத்து மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்திய காலத்தில் அதை வரவேற்று ஆதரித்த விசிகா போன்ற இயக்கங்கள் உங்களுக்கு நட்பு சக்தியா? அப்படி இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று சொல்லி வட இந்தியா முழுவதும் வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியதோடு மட்டுமில்லாமல் அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தினார்களே, அந்த வன்முறை கும்பலா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எஃப்சி சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் வீதிக்கு வந்து போராடியதில்லை, குறிப்பாக பார்ப்பனர்கள். ஒன்று ஆதிக்க உணர்வு, இன்னொன்று சகோதரத்துவ உணர்வு, சமத்துவ உணர்வு. அருமை தோழர்களே, இப்படி பிளவுபட்டு சிதறொன்று கிடக்கிற இந்த சமூகங்களை இன்றைக்கு ஒருங்கிணைப்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் சமூக நீதி அடையாளம். உன்னுடைய அடையாளம் எது என்றால் சாதி என்னுடைய அடையாளம் அல்ல, உன்னுடைய அடையாளம் எது என்றால் மதம் என்னுடைய அடையாளம் அல்ல, என்னுடைய அடையாளம் சமூக நீதி, எனது முகம் சமூக நீதி முகம். இந்த உணர்வோடு நாம் இணைந்தால்தான், இந்தியா முழுவதும் இணைந்தால்தான் இந்த சமூக நீதிக்கு எதிரான சங் பரிவார்களை நாம் வீழ்த்த முடியும். சங் பரிவார் என்றால் ஆர்எஸ்எஸ் குடும்பங்கள் என்று பெயர், ஆர்எஸ்எஸ் குடும்ப அமைப்புகள். பரிவார் என்றால் குடும்பம் என்று பொருள், சங் பரிவார் என்றால் ஆர்எஸ்எஸ் குடும்பங்கள் என்று பொருள். ஆர்எஸ்எஸ் குடும்பம்னா ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய கருத்தை எவன்லாம் பிரதிபலிக்கிறானோ அவன்லாம் அந்த பரிவாருக்குள்ள வந்துடுறான். சாதி இருக்கட்டும் சொல்றவன், உயர்வு தாழ்வு சரின்னு சொல்றவன், பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு தான் கிடக்கணும், அவங்கெல்லாம் படிச்சு அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நாடு கெட்டு போயிடும் என்று சொல்லுகிறவன், இடஒதுக்கீடு கூடாது, அது என்ன படிச்சுட்டு அப்புறம் சர்டிபிகேட் வாங்குறீங்க, சாதி சர்டிபிகேட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கிறவன், சாதிங்கிறது வந்து இடஒதுக்கீடு வந்தது பிறகு வந்தது அல்ல, அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சில பேர் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டால தான் சாதி வாழுதுங்கிறான், இது எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க. சாதி இருப்பதால் தான் சமூக நீதி தேவைப்படுகிறது, சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவைப்படுகிறது. 100 விழுக்காடு எல்லோரும் அதிகார வலிமை பெற்றுவிட்டால் சாதியும் உதிர்ந்து போகும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தேவைப்படாது. அப்ப தானா கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவையில்லை என்கிற நிலை வந்து, சமூக நீதி வந்த பிறகு, இடஒதுக்கீடு வந்த பிறகு சாதி வரவில்லை.
சாதி பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சாதி அடிப்படையில் அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்திருக்கிறது. பெரும்பான்மை மக்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதி அடிப்படையில் ஒடுக்குமுறைகள் சுரண்டல் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதை உடைப்பதற்கு, மெல்ல மெல்ல உடைப்பதற்கு, மெதுவாக அதை சிதைப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அற்புதமாக அறிவாயுதத்தை உயர்த்தி பிடித்தார். இன்னைக்கு இந்த சமூக நீதி கோட்பாடுதான் தோழர்களே சனாதனத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடுதான் தோழர்களே திருமாவளவனை உருவாக்கி இருக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடுதான் தோழர்களே திருமாவளவனை பேச வைக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடுதான் தோழர்களே சனாதனத்தை தோதுரிக்கிறது. அவனுக்கு அதான் கஷ்டம். சோசியல் ஆர்டரே பாழா போச்சுங்கிறான், கலியுகன்றான், நாடு கெட்டு போச்சுங்கிறான், கோவணம் கட்டிட்டு இருந்தவன்லாம் இன்னைக்கு கோட்டைக்கு போறானேன்னு, ஆடு மாடு மேய்ச்சவன்லாம் நாட்டை ஆளணுங்கிறான் முதலமைச்சர் சொல்றானேன்னு வயிறு எரியுது அவனுக்கு. ஏண்டா நீ நாட்டை ஆளும் போது நான் நாட்டை ஆளக்கூடாதா? நீ நாற்காலி உட்கார்ந்தால் மட்டும்தான் நாடு சிறப்பாக இருக்கு, நான் நாற்காலி உட்கார்ந்தால் பூகம்பம் வந்து விடுமா, நாடு அழிந்து விடுமா? நீ கையெழுத்து போட்டால்தான் சட்டமாகும், நான் கையெழுத்து போட்டால் சட்டமாகாதா? அவனுக்கு சோசியல் ஆர்டர் பாதிக்கப்பட்டுச்சு. அந்தந்த சாதி அங்கங்க இருக்கிற இடத்துல இருக்கணும். கோயில் இருக்கிறவன் கோயில் இருக்கணும், வெளியே நிக்கிறவன் வெளியே இருக்கணும், பூஜை செய்யறவன் பூஜை செய்யணும், திருநூறு வாங்கி பூசிக்கிறவன் பூசிக்கணும், மாட்டு புத்தகத்தை குடினாலும் குடிக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. இப்படித்தான் இருந்தது ஒரு காலத்து. 8 வயசுல 10 வயசுல ஒரு பெண் திருமணம் செய்து விதவை ஆகிவிட்டால் 90 வயசு வரையில மொட்டை அடிச்சுட்டு வெள்ளை புடவை கொடுத்துட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். அவ கலர் புடவை கட்டக்கூடாது, முடி வளர்க்க கூடாது, குந்தல வைக்க கூடாது. இந்த சோசியல் ஆர்டர் எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது. மாதவிடாய் வந்தா வெளியில தான் உட்காரணும், தனி தட்டு, தனி டம்ளர், தனி படுக்கை, தனி பாய். இன்னைக்கு நவீன உலகத்தில் அதான் மாறி போச்சு. மாதவிடாய் காலத்திலும் போய் நாற்காலியில உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லது நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதிபதியாக அமர்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த பெண்மணிக்கு எப்போது மாதவிடாய் என்று இன்றைக்கு யாராலும் சொல்ல முடியாது. சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சோசியல் ஆர்டர் பாதிக்கப்பட்டு விட்டது, இந்த சமூக ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால சங்கப்பரிவார்களின் முக்கிய எதிரியாக அவன் எதை பார்க்கிறான் என்றால் சமூக நீதியை பார்க்கிறான். சமூக நீதி என்கிற இடஒதுக்கீடு இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கு வந்துருவாங்க, ஒரு வழிக்கு வந்துருவாங்க. அப்ப சமூக நீதியை ஒழிக்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் சமூக நீதியையும் வெளிப்படையா எதிர்க்க முடியாது. அதற்காகத்தான் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிக்கிட்டு இருக்கான், அதற்காகத்தான் மதவெறியை தூண்டுறான், அதற்காகத்தான் முஸ்லீம் விருப்பை விதைக்கிறான், அதற்காகத்தான் கிறிஸ்தவ விருப்பை விதைக்கிறான், அதற்காகத்தான் புராண கதைகளை தூக்கி பிடிக்கிறான், அதற்காகத்தான் ஆண்ட பரம்பரை என்ற பெருமைகளை பேசுகிறான், அதற்காகத்தான் நீயா நானா என்று முட்டலை மோதலை தூண்டி விடுகிறான். நீ அரசியலை கற்றுக்கொள்ள கூடாது, கருத்துக்களை புரிந்து கொள்ள கூடாது, சமூக நீதி என்கிற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து விடக் கூடாது, சமூக நீதிக்காக போராடக் கூடாது. எல்லாம் டைவர்ஷன், டைவர்ட் பண்றான், திசை திருப்புறான், மடைமாற்றம் செய்கிறான். இதுலயே கிடங்கு, இப்படியே விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் அசிங்க அசிங்கமா எழுதிக்கிட்டு, நீ படிக்காத, வரலாறு தெரிந்து கொள்ளாதே. அப்பாவி பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைங்க கையில செருப்பு கொடுத்து நடிகர் சூர்யா படத்தை போட்டு அடிக்கிறான். அந்த குழந்தை நெஞ்சில் பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை ஊட்டுகிற இந்த செயல் நியாயமா? சூர்யாவுக்கு நான் அக்காலத்து வாங்கவில்லை, அது வேறு, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் சூர்யா படத்தை செருப்பால் அடிக்கிற, துரப்பத்தால் அடிக்கக்கூடிய ஒரு அரசியலை, ஒரு கருத்தியலை, ஒரு நடைமுறையை பிஞ்சு குழந்தைகளுக்கு யாருக்கு என்ன தெரியும்? அந்த சூர்யான்னா தெரியுமா, ஜெய் பீம்ங்கிற படம் தெரியுமா, அதுல வந்த காட்சி தெரியுமா, அந்த அக்கடி கலசத்தை தெரியுமா, அந்த காலண்டர் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. நீ அடி, நான் வீடியோ எடுக்கிறேன், அதை எடுத்து நான் சோசியல் மீடியாவில் போடுறேன்னு ஒருத்தன் செய்யறான்னா இந்த சமூகத்தை எப்படி அவர்கள் வழிநடத்துகிறார்கள்? அந்த பிஞ்சு நெஞ்சில் எப்படி நஞ்சை விதைக்கிறார்கள்? சொந்த சமூகத்தையே பாழ்படுத்துகிற செயல் இல்லையா இது? அந்த சமூகம் இப்படி பாழாக கூடாது என்கிற கவலையிலிருந்து சொல்லுகிறேன்.
அந்த பிஞ்சு உள்ளங்கள் நஞ்சி பாயக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன். அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது நமக்கும் இருக்கிறது. ஆகவே மோடி தலைமையிலான கும்பலின் முதல் எதிரி, முதல் பகை சமூக நீதி. சமூக நீதியை அழிக்க வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் செகுலரிசம் பேசுது, மதசார்பின்மை பேசுது. அதனால்தான் இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம்னு பேர் வைக்க முடியல. அப்ப அவனுக்கு யார் எதிரி? இந்திய அரசமைப்பு சட்டம் தான் எதிரி. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் ஃப்ரெட்டர்னிட்டியை பேசுது, சகோதரத்துவத்தை பேசுகிறது. சகோதரத்துவம் கூடாது என்பது சென் பரிவாரின் கும்பல். நீ வேற சாதி, நான் வேற சாதி, நான் மேல் சாதி, நீ கீழ் சாதி. சகோதரத்துவத்தை பேசுகிற அரசமைப்பு சட்டம் தான் சென் பரிவார் கும்பலின் முதல் எதிரி. அது அரசமைப்பு சட்டம் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதை ஒழிக்க வேண்டும். அதனால் நேரடியாக சமூக நீதியை எதிர்க்க முடியாமல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்க முடியாமல் அவர்கள் ஒரு நாடக அரசியல் நடத்துகிறார்கள். அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். சமூக நீதி எதிரினா அரசியலமைப்பு சட்டம் எதிரி, அரசியலமைப்பு சட்டம் எதிரினா அம்பேத்கர் தான் எதிரி. அப்ப சங் பரிவார்களின் முதல் எதிரி அம்பேத்கர். அம்பேத்கரை போல சமூக நீதி பேசிய தந்தை பெரியார், இந்தியாவில் சமூக நீதி பேசக்கூடிய மிக பெரும் பாதுகாவலர்கள், மாமனிதர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாரும் தான். சங் பரிவார்களின் முதல் எதிரிகள் அம்பேத்கரும் பெரியாரும் தான். பெரியாரை அவர்களால் கொண்டாட முடியவில்லை, அம்பேத்கரை அவர்கள் கொண்டாடுவதற்கு காரணம், அம்பேத்கர் பேசினா இந்தியா முழுவதும் 30 கோடி மக்கள் அம்பேத்கரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மார்ஜினல் செக்ஷனாக இருக்கிறார்கள். வெற்றியை ஒரு எட்ஜ், வின்னிங் எட்ஜில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவன் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியும், வின்னிங் எட்ஜ். அவங்க எதிர்க்க முடியாது, வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. பெரியாரை எதிர்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லை, அம்பேத்கரை எதிர்த்தா இந்தியா முழுவதும் பிரச்சனை. அதனால அம்பேத்கருக்கு ஜெயந்தி, அம்பேத்கருக்கு போய் பாட போடுவது, அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குவது, இதுவெல்லாம் நாடக அரசியல். ஆனால் சண்பரிவார்களின் உண்மையான எதிரி அந்த மதத்திலிருந்து பல லட்சம் பேரை வெளியேற்றி பௌத்தம் தழுவை செய்த மிக பெரும் வரலாற்று புரட்சியை செய்தவர், கலாச்சார புரட்சியை செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கு பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நாளில், இந்த நூற்றாண்டில் நமக்கு தெரிந்த வரலாற்றில் ஒரு மதத்திலிருந்து வெளியேறிய நிகழ்வு நடந்தேறவில்லை. அது நாக்பூரில் 1956 அக்டோபர் திங்கள் 14 நாள் தான் நடந்தது. பெரிய பேரிடி, சங் பரிவார்களின் தலைமையில் தலையில் விழுந்த பேரிடி புரட்சியாளர் அம்பேத்கர். சனாதனத்தின் உச்சந்தலையில் விழுந்த பேரிடி புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப தெரு தெருவா வந்து தலித் பிள்ளைகளின் கால்களை கழுவி பாத பூஜை செய்கிறார்கள், அத்தனையும் நாடகம். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி தருகிறார்கள், அத்தனையும் நாடகம். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையிலே இடம் தருகிறார்கள், அத்தனையும் நாடகம். தலித்துகளை மதம் மாற விடாமல் தடுப்பதும், தலித்துகளை காங்கிரசுக்கு ஓட்டு போட விடாமல் தடுப்பதும், இவர்களை அரவணைத்துக் கொண்டே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சவக்குழியை தோண்டுவதும் அவர்களின் செயல் திட்டங்களுள், மறைமுக செயல் திட்டங்களுள் ஒன்று. இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் ஒருமுறை பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை வந்து அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் அமைந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. எனவே 2024 பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற சமூக நீதி சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும். நான் கட்சிகளை சொல்லல, கட்சிகளும் அதற்குள்ளே அடங்கும், கட்சிகளும் அடங்கும். ஆனால் அதையும் தாண்டி விரிவுபடுத்தி சொல்லுகிறேன், இந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், இந்த சமூகங்கள் ஒருங்கிணைந்தால் மட்டுமே பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். உனக்கு சாதியோ மதமோ அடையாளம் அல்ல, சமூக நீதிதான் அடையாளம்.
இதை சொல்லுவதற்கான உரத்து சொல்லுவதற்கான ஒரு பேர் இயக்கமாகத்தான் இந்த கருத்தரங்கை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.